எந்த மலையாக இருந்தாலும் உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை வச்சு அதை மிதித்து நொறுக்கி பதருக்கு ஒப்பாக்கக்கூடிய ஒரு சக்தி உனக்குள் மறைந்திருக்கிறது. இதைத்தான் அதே அதிகாரம் ஏசாயா 41:25 பாருங்கள். நான் வடக்கே இருந்து ஒருவனை எழும்ப பண்ணுவேன், அவன் வருவான், சூரியோதய திசையிலிருந்து என் நாமத்தை தொழுது கொள்ளுவான், அவன் வந்து அதிபதிகளை சேற்றை போலவும் குயவன் கழிவனை மிதிப்பது போலவும் மிதிப்பான். வட திசையிலிருந்து நீ புறப்பட்டு வந்தா ஒரு சியோனின் அபிஷேகம் உனக்குள்ள இருந்து வந்ததுன்னா, உனக்குள்ள இருந்து சியோனின் சக்தி புறப்பட ஆரம்பித்தால், உனக்குள்ள இருக்கிற எல்லாம், உனக்கு முன்னால் இருக்கிற மலைகள் எல்லாம் சேறு போல, சகதி போல, ஒன்றுமில்லாத களிமண் போல மிதிக்கொண்டு போய் செருபாபேலுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். சகரியா 4:7 அவனுக்கு முன்னால ஒரு பெரிய பருவத நிக்குது. அது அவனை அவனுடைய தேசத்தையும் மூடுறது மாதிரி பிரச்சனைகள். சகரியா 4:7 பெரிய பருவதமே, நீ எம்மாத்திரம் மனித வாழ்வை சந்திக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கும் பிரச்சனைகள் இருக்கு, வாலிபர்களுக்கு கணக்கில் இறங்காத பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளியவே சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரையும் நீங்க கேட்டு பாருங்க. ஒரு சகோதரன் நான் ஒரு வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனேன். அவர் சண்டே ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். அவருக்கு பிசினஸ்ல பயங்கர போராட்டம், பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு பணத்தை கடன் வாங்கவா வாங்க வேண்டாமா, இல்ல வீட என்ன பண்றது, இப்படி ஒரு குழப்பம். பெரிய வீடு இருக்கு, வீட்டு அடகு வச்சிடலாமா வச்சிடலாமா, எத்தனை பிள்ளைகள் எப்படி படிக்க வைக்கிறது, இப்படி ஒரு குழப்பத்துல இருக்கிற சூழ்நிலையில அவர் ஏன் கூட